राधे कृष्ण अदेल प्रिया इन नमस्कार तिरुकोलूर पेण्पिळ्ळै रहस्यत्तुल नाम पाक्कपोरदु इरुवत्तोराव वाक्यम इरुवदाव वाक्यम तेरिंजिरुक्कुम विश्वामित्रनुडैय भक्ति पत्ति सिंहमोदिया अहम वेद्मि एंजेनो विश्वामित्ररै पोले इप्पो नाम ओरु वाक्यमा नाम वंदु तेरिंजिंटालुम अदे नाम वंदु मननम सेय्यबोधु नमक्कु आटोमेटिक्का सीक्रमावे नम्मला सोल्ल मुडियुम ना इप्पोळुधु रिपीट पण्णल इन वाक्य वो इडल रिपीट पड़े कूड़े सोलह इंगे मनसिकल अरावद वाक्यम अहमेदी के अत वाक्यम सल्द देव मचरियो मधुर कवियार मधुर कवि आवार तिरुकोलूर पेण्पिळ्ळै नो अवपदा नीचे अ அழகாக காரே கருணை ஸ்ரீ ராமானுஜர் அப்படி இப்படி வரார் இல்லையா தன்னுடைய தொண்டர்கள் சகிதமாக அப்படி உள்ள வரச்சேதானே பார்க்குறார் அப்போ இந்த திருக்கோளூருங்கிறது ஒன்பதாவது திருப்பதி வைத்தமாநிதி பெருமாள் ரொம்ப அருமையாக அழகான தர்சனம் கொடுக்கக்கூடிய குபேரனுக்கு தன் இழந்த சொத்தை கொடுத்த அவ்வளவு அருமையான ஒரு திருப்பதி இந்த திருக்கோளூர் இந்த திருக்கோளூரில் பிறந்தவர் தான் மதுரை கவி ஆழ்வார் देव मच्चरियेनो मधुर कवियारे देवम यारे गुरुदान देवमें गुरु भक्तोड़े अंद मधुर कवियावर भक्ति मधुर कवि आवर भक्ति यारवर अभी अंदर देवमचरियेनोन असुते पड़ती इवेकोटे और वेल संदमे ना इंकमें भक्त नम्बर ये मट योजना ना திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியத்தை வந்து ஒரு அளவுகோல நம்ம வச்சிருந்தோம்னா 1 to 81 81 கோணல்களில் பக்தியை சொல்லும் பொழுது நம்ம பக்தின்னு நமக்கு இருக்குன்னு நம்ம சொல்லிக்கிற நம்ம அந்த 81 கோணங்களில் போய் 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 செக் பண்ணிட்டு இந்த ஷீட் சொல்லுவாள் ஷேட் ஷீட்ஸ் கலரை ஒத்தி ஒத்து பார்ப்போம் இல்லையா அது மாதிரி நம்ம ஏதாவது ஒன்றுல உள்ள நுழைஞ்சிருக்கோமா நம்ம நம்மளே பரிசீலனை பண்ணிக்கிறதுங்கிறது பக்தியினால முக்தி அடையணுங்கிற அந்த முமுக்ஷுத்வம் வந்திருக்குங்கிறதே பெரிய விஷயம் அப்படிங்கிறது அதனால தான் சொன்னேன் திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியம் கேட்க 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 நம்மளுடைய ஹோல் பர்சனாலிட்டியில மாறுதல் வந்துடும் நம்ம தான் நிறைய பேர் பார்க்குறோம் நான் 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 என்று பெயருக்கும் புகழுக்கும் எல்லாவற்றுக்கும் மார்த்தட்டை நலஞ்சென்று என்ன சொல்லலையே இவ்வளவு பண்ணிட்டு ஒரு வார்த்தை சொல்லலையே எல்லா பெண்களுக்கும் ஒரு புலம்பல் இருக்கும் இவ்வளவு நாளை நான் பார்த்து பார்த்து பண்ணினே ஒரு விஷயம் அது நல்லா இருக்குன்னு இந்த மனுஷன் ஒரு வார்த்தை சொல்லலையே நீங்க சிரிக்கிறது எனக்கு தெரியுது நிறைய பெண்களுடைய புலம்பல் இதுதான் அடையில உட்பட நம்ம ஏதாவது ரொம்ப நல்லா செஞ்சோம்னா கூட அதோடைய அருமை தெரியறது இல்லை சரி அவ சொல்லுவானே எதிர்பார்க்கறது நம்ம முட்டாள்தனம் நம்ம அறிவுக்கும் அது தெரிய மாட்டேங்குது अहम 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 अगंद अहियाणा திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியத்தை நிச்சயம் நம்ம வாழ்க்கையில பின்பற்ற வேண்டும் அதுல 21வது வாக்கியம் தேவம் மற்று அறியேனும் தெய்வம் மற்று அறியேனும் எனக்கு வேற யாருமே தெய்வம் இல்ல என்னுடைய குருவான ஆழ்வார சொன்னார் இல்லையா அவன் சரியன் என்றேனும் ஆழ்வாரை போல எத்தனாவது வாக்கியம் वयद कारण सब मरद रोम सहजा विषय आना सब विषय नाम तुर तुर मूल विषय नित्यम नित्यम नम कूल नमुक अब सैंटिफिका सोल लाजिकल भक्ति भक्त अमेर लाजिका सोल
புது விஷயங்களை நாம் கற்க கற்க நம்மளுடைய மூளையில் இருக்கின்ற அந்த நியூரான்ஸ் இருக்கே அதனுடைய பாத்வே அது ஒரு ஒரு வேல் தானே போகும் வழியில் அதெல்லாம் புதுசு புதுசாக அது வந்து கிரியேட் பண்ணும். அப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா நாம் இளமையாகவும் சந்தோஷமாகவும் உற்சாகத்தோடும் இருப்போம். இது சயின்டிஃபிக்கலி ப்ரூவன். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது என்பது அதனால் நாம் எப்பொழுதுமே நான் சொல்கிறது உண்டு அந்த காலத்துலாம் 70-80 வயசானா அல்சைமர்ஸ் வரும்னு சொல்லுவோம். இப்போ வந்து 60களிலே சொல்ல ஆரம்பிச்சிட்டா 40லேருந்து கூட சொல்ல ஆரம்பிச்சிட்டா. ஒரு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லுவாள் எத்தனை வயதுக்கு அப்புறம் உங்களுடைய எலும்பு தேய்மானம்னு பெரிய ஸ்கேல் வச்சுருந்தா இப்போ வர வர 30 வயசுக்கு அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டா. அது வேறு விஷயம். அதே போல் இன்றைய காலகட்டத்தில் எல்லாமே அப்படி தான் ஆயிட்டு இருக்கிறதுனால தயவு செய்து புது புது விஷயங்களை கேளுங்க. வயசுங்கிறது ஒரு நம்பர் தான். அதுக்கும் நம்மளுடைய அந்த மனதினுடைய புத்துணர்ச்சியை நம்ம ஆன்மாவை சுத்தப்படுத்துறதுக்கும் சம்பந்தமே இல்லை. இல்லை என்ன ஒரு ஆச்சரியம்னா நான் சொல்லியே ஆகணும். இன்றைக்கி கொஞ்சம் ஜென்ரலாக சொல்லிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா 90 வயதுக்கு மேற்பட்டவர்கள் சிலர் என்னிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர்களுடைய சந்தோஷத்தை தெரிவித்தார்கள். நாராயணத்துக்காகவும் திருக்கோளூர் பெண்மலை ரகசியத்துக்காகவும் ரொம்ப சந்தோஷமாக ஏதோ பிறந்தோம் ஏதோ வாழ்ந்தோம் ஏதோ போனோன்னு இல்லாமல் மற்றவர்கள் மனதில் மலர்ச்சி வருது அப்படிங்கும் பொழுது அது ஒரு சந்தோஷம் தானே. செல்ஃப்லெஸ்ஸாக வாழறதுங்கிறது எப்படின்னா நம்ம வந்து நம்ம பற்றியே நம்ம சிந்தனை பண்ணிட்டு நம்ம சுகத்துக்காகவே வாழ்ந்த விடும் பொழுது பகவான் நீ என்கிட்ட வர வேண்டாம் நான் உங்ககிட்ட வந்துடுறேன்னு ஓடி வந்து நின்றுடுவோம். ஏதோ நின்றுருக்கானே ஹரி விட்டலன் இல்லையா குண்டலிக்க வரத்த ஹரி விட்டலேன்னு சொல்கிறவன் குண்டலிகனுடைய இல்லத்துக்கு போய் நின்று நிற்கலையா பாண்டுறங்கன் ஒரு செங்கல் மேலே தாய் தந்தைக்கு பணிவிடை புரிகின்ற அந்த குழந்தை அந்த மனிதனுடைய அந்த தாய் தந்தையோட பக்தி மாதா பிதா பக்தி பகவானே வர வச்சுருத்தே. அதனால ஏன் சொல்கிறேன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் நாம் தெரிந்து கொண்டு நம்ம ஃபாலோ பண்ணணும் அதுக்காக சொல்கிறேன் சரியா. இப்போ மதுர கவி ஆழ்வார் அவருடைய பெயருக்கு ஏற்றார் போலே அவர் கவிகளை ஏற்றுவதில் மதுரமான கவிகளை ஏற்றுபவர் மதுர கவி ஆழ்வார் என்ற பெயர். அவர் அவருடைய சிறு முதுமை காலத்தில் தேசாடனமெல்லாம் போனார். அப்படியாக அயோத்திக்கு சென்றார். அங்கு அயோத்திய ராமனை அழகாக நித்தம் நித்தம் ஸ்மரணை செய்து கொண்டு பூஜைகள் செய்து கொண்டு அவர் வாழ்க்கை கழித்து கொண்டிருந்த சமயத்தில் இரவு நேரத்தில் அவர் ஒரு ஒளியை கண்டார். அது கானகத்தில் ஏதோ பற்றி எரிகின்றது போல் இருக்கின்றது என்று அவர் விட்டார். திருப்பி ஒரு 2-3 நாட்களாக இரவு நேரமான அந்த ஒளி நிற்கிறத பார்த்துட்டு தூரத்தில் ஒளியை பார்த்து அது ஏதோ தனக்கு ஒரு விஷயத்தை சொல்ல வருகின்றது என்று தெரிந்து கொண்டு அந்த ஒளியை தொடர்ந்து செல்ல ஆரம்பித்தார். அப்படியே அவர் இரவு முழுவதும் ஒளியை தொடர்ந்து செல்வதும் பகலில் ஓய்வெடுப்பதுமாக அயோத்தியிலிருந்து தென்பக்கம் அப்படியே வந்தார். வர 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 அழகாக அந்த நவத்திருப்பதி இருக்கே அதில் ஆழ்வார் திருநகரி 14வது வாக்கியத்தில் பார்த்தோம். நம்மாழ்வார் சுவாமிகள் ஆழ்வார் திருநகரியில் அழகான திருப்புள்ளி ஆழ்வாருடைய அந்த அழகான ஒரு பந்தில் போய் உட்காந்துட்டு இருந்தார். பிறந்த உடனேயே ஒரு 16 வருட காலங்கள் அவர் அங்கு இருந்தார். அப்பொழுது இந்த இவர் நடந்து வருகின்ற சமயம் இந்த ஆழ்வார் திருநகரியில் அந்த ஒளி நிற்கவும் இவர் அங்கிருந்தவர்களிடம் கேட்க இந்த நகரின் விந்தையான விஷயம் என்று நம்மாழ்வாரை பற்றி சொல்ல அவர் அங்கிருந்து வர அழகாக பொழியாழ்வாரனுடைய அனுபவத்தில் நம்மாழ்வார் ரொம்ப அருமையாக ஜென்மத்திரையை காட்டிக்கொண்டு தியானத்தில் இருக்கின்றார். அவருடைய அந்த தியான அந்த ரூபத்தை பார்த்த உடனே மதுரகவி ஆழ்வாருக்கு மனதில் தனக்கு குருவாக கூடியவர் இவர் என்று தோன்றி அவரை ஒரு சிறிய சத்தம் செய்து எழுப்ப அழகான தாமரை கண்களை திறந்து பார்க்கின்றார் நம்மாழ்வார். பார்த்த உடனே இவர் கேட்கின்றார் செத்ததின் வயிற்றில் சிறியதுக்கு பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும். பிலசாபிக்கல் குவஸ்டின் $1,000,000 ஒர்த் குவஸ்டின் சொல்கிறது மாதிரி நம்மளுடைய ஆன்ம ரகசியம்தான் இது செத்ததின் வயிற்றில். இது நான் முன்னாடி 14வது வாக்கியத்தில் சொன்ன செத்ததுன்னா நம்மளுடைய சரீரம் நஷ்டத்தை சரீரம் நித்தியம் நித்தியம் நசிச்சு கொண்டிருக்கின்ற அந்த சரீரத்தில் சிறியதான அந்த ஆன்மா இருக்குது. அது பிறந்தொடுத்துனா எத்தை தின்று எங்கே கிடக்கும். என்ன தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த ஆன்மாவுக்கு என்ன டெஸ்டினி. ஆன்ம ரகசியத்தை கேட்க அழகாக
மலர்ந்த புன்னகையோடு நம் ஆழ்வார் சுவாமிகள் சொல்ற அத்தை தின்று அங்கேயே கடக்கும். அந்த ஆன்மா எதில் வழண்டு கொண்டிருக்கின்றதோ அதிலேயே தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதாவது இந்த சரீரம் என்ன நினைச்சுட்டு இருக்கு, இது இதுதான் உண்மைன்னு நினைச்சுட்டு மனிதன் என்ன பண்றான், உசுர் இருக்க வரைக்கும் என்னெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கானோ அதிலேயே தான் வழண்டு இருக்கான். அந்த ஆன்மா உள்ள இருக்கு, அதுக்கு காரணமான இந்த சைத்தன்யம் உள்ள இருக்கு. நம்ம எதுக்காக பிறந்திருக்கோம், நம்மளுடைய ஆன்மா இந்த பந்த பாசங்கள் என்கின்ற இந்த தலையிலிருந்து வெளிப்பட்டு அது பகவானுடைய சரணகமலத்துக்கு போய் சேரணுங்கிற அந்த ஞானமின்றி நித்தியம் சாப்பிட்டு தூங்கிண்டு சிலர் வேண்டாததெல்லாம் பார்த்துண்டு கேளிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டு பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டு நேரத்தை தள்ளடமேனு அதில் போய் உட்கார்ந்து கொண்டு அருமையான நேரத்தையெல்லாம் வீணாக்கி எதையோ பார்த்துட்டு இருக்கிறச்சே அந்த ஆன்மா போயிடுதுன்னா அடுத்த ஜென்மா அந்த விஷயத்திலேயே கட்டுண்டு அங்கேயே வந்து போகும். எதில் போய் அது ஒட்டிக்கிறதோ அது ஆகிறது. அதுதான் தத்துவம் மசி, அது நீயாகின்ற. ஒரு ஒரு கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பார்க்குற விஷயங்களெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறச்சி அது உண்மையாக நினச்சிட்டு அதில் போய் மனசை ஒட்டின்னு இருந்ததுன்னா பரதாழ்வார் ஜடபரதர் இதெல்லாம் பார்க்க போகிறோம் நம்ம. அவரை போல நம்ம வந்து சி பரதருடைய அடுத்த ஜென்மாவை பற்றி பேசுறச்சே கடைசி நேரத்தில் அவர் மீன் அவர் மான்குட்டியை கொண்டாடிட்டே இருந்தார், மானையே சம்ரக்ஷணம் பண்ணிட்டு இருந்தார், பகவானை நினைக்க கூட மறந்துட்டார், மானையை சர்வமாக நினைத்து கொண்டு இருந்ததுனால அடுத்த ஜென்மா மானாக பிறந்தார். ஆனா அந்த மானா பிறந்த போது கூட மற்ற மான்களை போல இல்லாமல் தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொண்டிருந்தார். அப்படி அது நதி தீரத்தில் அதனுடைய உசுர் போயிட்டு அடுத்த ஜென்மமாக ஜடபரதராக அவர் ஜனனம் என்றது பரதருடைய சரிதம் பார்க்கலாம். கடைசி நேரத்தில் அந்திம காலத்தில் நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோமோ அதுதான் அடுத்ததுன்னு சொல்கிறான். இந்த பயமுறுத்தத்துக்காக சொல்கிறேன், தயவுசெய்து நினச்சிக்காதான். அப்போது நமக்கு எப்போ என்னன்னு தெரியாது. பூந்தானம் சொன்ன மாதிரி அழகாக பளபளப்பளான்னு இருக்க கண்ணாடி குமிழ் இந்த தேகம் எல்லாம் பார்க்கறதுக்கு பளபளான்னு இருக்கும், எப்போ போகும் எப்போ என்ன பண்ணும் ஒன்றும் தெரியாது. அந்த நேரம் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய நினைவு தப்புறதுக்கு முன்னாடி நம்ம பகவான் நாமாவை சொல்ல வேண்டாமா? அஜாமலன் சரித்திரத்திலும் இதை தான் சொல்லியிருக்கோம். நம்ம நினைவு இருக்கும்பொழுதே பெரியாழ்வார் சொன்ன மாதிரி அப்போதைக்கு இப்போதையும் சொல்ல வேண்டாமா? அப்படி நான் எதனால் கடை தேருவோம் என்று தெரிந்து கொண்டு அந்த குருவினை ஆசிரித்தால் நிச்சயமாக நமக்கு முக்தி. இந்த மதுரக்கவி ஆழ்வார் அருமையான நம்மாழ்வாருடைய பதிலை கேட்டு தன்னுடைய குருவாக அவர் இருக்கார், நான் தன்னை சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அபியர்த்தனை செஞ்சு அவருக்கு தண்டனிட்டு அவருடனேயே இருந்தார். அந்த குரு எங்கும் போகவில்லை, நம்மாழ்வார் எங்கும் போகவில்லை, அவர் இருந்த இடத்தில் இருந்து கொண்டு பாசுரங்கள் பாட எல்லா திருப்பதி தெய்வங்களும் 108 வைணவ தலங்களில் அவர் கிட்டத்தட்ட 30க்கு மேலே பாடியிருக்கார். அவர்களெல்லாம் வந்து பாசுரங்களை பெற்று கொண்டு சென்றாரே, தன் குரு மூலமாகத்தானே பகவானுடைய தரிசனமே கிடைத்தது, குருவின் ஆசிர்வாதம் தானே அதை பெற்று தருகின்றது, குருவை தவிர தெய்வம் வேறொன்று நான் அறியேன் என்றார். குரு பக்தி. நம்ம இன்றளவு என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? சில விஷயங்களை சில இடத்துல கற்றுப்போம், நான் எல்லாரையும் சொல்லுவேன், சில விஷயங்கள் சில இடத்துல கற்றுப்போம். உடனே இவாளே அதை அங்கேருந்து எடுத்து தானே ஒரு அவியல் பண்ணி திருப்பி நம்மளே இன்னொருத்தருக்கு ஓட்டி விட்டு யாரிடத்தில் எதை கற்றுக்கொண்டிருக்கின்றோமோ அவரிடத்தில் அந்த மரியாதையும் மதிப்பும் இருக்கணும். ஏன்னா அவா என்னமோ அவள் ஜீரணிச்சிருக்கா, அதை தான் நம்ம வாங்கிக்கிறோன்றத அதை மனசில் வச்சுக்கணும். அப்போ தான் அந்த மனசில் நிற்கும், இல்லாட்டி இருக்கா மாதிரி இருக்கும் போயிடும். அப்போ சாமானியமான ஒரு விஷயம் இது நான் சொல்கிறது. எந்த ஒரு விஷயத்தையும் நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், இலவசமாக எதையுமே நான் பெற்றுக்கொள்வேன். இலவசம் என்று சொன்னாலும் பைசா அங்கே வந்துடணும். இலவசமாக கிடைக்கின்ற பொருட்கள் நமக்கு தேவையில்லை. அதே போலத்தான் எல்லா விஷயம் வாழ்க்கையில் எல்லா விஷயமும் எதுவுமே இலவசமாக நாம் பெற்றுக்கொள்ளக்கூடாது. அதற்கு ஈடாக நாம் ஏதாவது ஒன்று மனதினாலாவது நாம் நினைக்க வேண்டும். நாம் நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளும் பொழுது அவர்களிடத்திலிருந்து பெறும் பொழுது நம்ம அந்த ரிசீவர் எண்டில் இருக்கும், பெற்றுக்கொள்பவராக இருக்கின்றோம். அப்படி நாம் நம்மை பாதி நிரம்பிய கோப்பையாக வைத்துக் கொண்டால் தான் வேற யாரான அதில் இன்னும் அதை நிரப்ப முடியும்.
நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் தெரிஞ்சன்ட்டு அதுவா அது எனக்கு தெரியுமே. இதெல்லாம் தானே நிறைய பார்த்துருக்கேன், நான் எவ்வளவு படிச்சிருக்கேன், எவ்வளவு கேட்டிருக்கேன், இதனால என்ன உபயோகம் நினைக்கிறேன் நீங்க? எத்தனை படித்தால் எத்தனை என்ன, ஒரு தடவை படித்தாலே போருமே. பாகத்தில் சொல்கிற மாதிரி ஒரு தடவை மனசிருத்தி படித்தாலே முக்தி தான். அப்போ நம்ம ஒழுங்காக படிக்கலன்னு அர்த்தம். எல்லாம் தெரியும்னு நம்ம நினச்சிட்டோம்னா வி வில் பி ஸ்டாக்னன்ட். குட்டையாக குட்டையாக இருந்தால் தண்ணி நிரம்பி அங்கே இருக்கிற தண்ணி மாசுபட்டு கந்தம் வரும் இல்லையா? அதே போல் இல்லாமல் நதியாக பிரவகிச்சுட்டு போகிற இடத்துல இருக்கிறதெல்லாம் அரவணைச்சுட்டு எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு எல்லாவற்றையும் தான் கிட்ட மட்டும் வச்சுக்காம எல்லோரிடத்திலும் கொடுத்து கொண்டு அழகான நதி போன்ற வாழ்க்கையை வாழ வேண்டாமா? அதுக்கு நல்ல குரு அமைய வேண்டாமா? அந்த மாதிரி ஒரு குரு அமையும் பொழுது அந்த குரு பக்தி நமக்கு வேண்டாமா? அந்த குரு பக்தியே நமக்கு வந்து குரு யார், தெய்வத்தை காமிச்சு கொடுக்குறோன்னு தான் குரு. இருட்டு மனதில் இருக்கின்ற அந்தகாரம் குரு, அந்த வெளிச்சம், அந்த இருட்டை துடைத்து எடுக்கின்ற அந்த வெளிச்சமான குரு எல்லோருக்கும் எல்லோருக்கும் ஆத்மார்த்தமாக ஒரு குரு இருக்கார். பகவானே அந்தரியாமையாக இருந்து கொண்டு எல்லாருக்கும் அந்த உபதேசங்கள் பண்ணிட்டு தான் இருக்கான். நம்ம தான் ரிசீவராக இல்லை. சொல்லுவாள் இந்த வைஃபைக்கு வந்து எங்கே போனாலும் வைஃபை அவைலபிள்பா, உடனே வைஃபை எடுத்துட முடியுறதா? இல்லை, பாஸ்வேர்ட் போட்டால் தான் அது உள்ளே கனெக்ட் ஆக முடியும். அதே போல தான் நல்ல குருவின் இடத்தில் நல்ல செஷனாக இருந்து அந்த அந்த அடக்கத்தோடு இருந்து கொண்டு அதை பெற்றுக்கொண்டு அதைத்தான் அசை போட்டு அதில் முழுகுவதுங்கிறது இன்பம். குருபக்தி எப்படி இருக்கணும்னு நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்தவர் இந்த மதுரகவி ஆழ்வார். மதுரகாவி ஆழ்வார் பிறந்த அந்த திருக்கோளூர் அழகான அந்த வைத்தமாநிதி பெருமாளைத்தான் நம்ம ஆழ்வார் பாடினார். தின்னும் வெற்றிலே பருகும் நீர் எல்லாம் மீய கிருஷ்ணான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு தன்னுடைய ஊரில் இருக்கிற அந்த அந்த பெருமானுடைய தர்சனத்தையே செய்து வைத்தவர் நம்மாழ்வார். தன்னுடைய சிஷியனான மதுரகவி ஆழ்வாருக்கு, மதுரகவி ஆழ்வார் வயசானவர், நம்மாழ்வார் இளமையானவர். மதுரகவி ஆழ்வார் விப்ரன் த்விஜன் பிராமண குலத்தை சேர்ந்தவர், நம்மாழ்வார் அப்படி அல்ல. முன்னாடியே நான் சொல்கிறதும் அதுதான், ஏஜு, கலரு, கிரீடு, கேஸ்ட்டு, ஜெண்டர், ஆணா பெண்ணாங்கிறதோ, இல்லை வயதோ, இல்லை இந்த குலத்தில் பிறந்தவர்கள் என்பதோ, இல்லை இத்தனை கல்வி இருக்கோ, இல்லை இத்தனை செல்வம் இருக்கோ, எதுவுமே தகுதி அல்ல. அந்த பகவான் நினைச்சா அந்த ஞானத்தை யாருக்கு வேணால் கொடுப்பார், யாரை வேணால் ஞானமான சிருஷ்டிச்சு அவர் மூலமாக விஷயங்களை கொடுத்து கொண்டும் இருப்பார். அதெல்லாம் பகவான் இடத்துல இருக்கு. நம்மளுடைய சாமர்த்தியத்தால் நம்ம இந்த பிறவி கிடையாது. அது மட்டும் நம்ம நினச்சிக்கணும், நம்மளுடைய சாமர்த்தியம் எதுவுமே இல்லை சரியா? அவ்வளவு அழகான குரு பக்தி சொன்ன மதுரகவி ஆழ்வாருடைய பக்தி நமக்கு வேண்டும். தேவு மற்ற அரியேனோ மதுரகவி ஆழ்வாரை போலே 21வது வாக்கியம் சரியா? ராதே கிருஷ்ணன்.